ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம். ஸோ நான் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா குட் வைப்ஸோட எஸ்பிஎஃப் 30 எஸ்பிஎஃப் 50 ரெண்டத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா எஸ்பிஎஃப் 30 வந்து 215 போட்டிருக்காங்க. ஆஃபர் டைமில் உங்களுக்கு வந்து 195 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். எஸ்பிஎஃப் 50 பார்த்தீங்கன்னா 300 ரூபா, ஆஃபர் டைமில் 210 ரூபா 231 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். நீங்கள் ஆஃபர் டைமில் பார்த்து பிக்கப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது நமக்கும் நல்லது, நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு கூட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்ணில் படாமலும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் வந்து சூட் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நமக்கு ரொம்ப நல்லாவே செட் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஜோஜோபா ஆக்டிவ்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அது எல்லா ஸ்கின் டைப்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பிஎஃப் 30 வந்து நிறையாவே இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் 50 வந்து அவ்வளோவா இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை. அது ஏன்னு தெரியல. ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க சொல்கிறது வந்து அலோவேரா, க்ரீன் டீ, குக்கும்பர், ஜோஜோபா ஆக்டிவ்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா சன் பிளாக்கிங் பண்ணும், அதே மாதிரி ஆன்டி ஏஜிங், அதே மாதிரி ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் வந்து ஃபர்ஸ்ட் அலோவேரா என்ன பண்ணுன்னு பார்த்துடலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் அலோவேரா வந்து ஒரு கூலிங்கான ஒரு இன்க்ரீடியன்ட் தான், அது நம்ம மாய்ஸ்சர் பண்ண அதே மாதிரி சன்பர்ன்லாம் ரிலீஃப் பண்ணக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் டீ வந்து லைட் வெயிட்டாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை லைட் வெயிட்டாக தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது இருக்கும். ஸோ இது வந்து எஸ்பிஎஃப் 30 நான் அப்ளை பண்ணி காட்டுறது. ஸோ இதுக்கு வந்து அவ்வளோவா வெயிட் காஸ்ட் இருக்காது, ஆனால் எஸ்பிஎஃப் 50 வந்து கொஞ்சம் ரொம்பவே வெயிட் காஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ரீன் டீயை வச்சு டிஐஒய் சன்ஸ்க்ரீன் கூட மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா குக்கும்பர். குக்கும்பர் என்னென்னா அதில் விட்டமின் B5 இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஏஜிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கார்ஸ் எல்லாமே லைட்டன் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து சூதன் பண்ணும். அதே மாதிரி குக்கும்பருக்கு வந்து ரொம்பவே கூலிங் எஃபெக்ட்ஸ் இருக்கனால அதுவும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சன்பர்னையும் கிளியர் பண்ணும். ஸோ இதில் கொடுத்துருக்க மெயின் கீ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னை வந்து சன் ப்ரொடெக்ஷன் பண்ணும், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது கூட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜோஜோபா ஆக்டிவ்ஸ், அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு நேச்சுரல் சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட் தான். ஸோ அதில் வந்து விட்டமின் ஈ இருக்குது, அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து சன் டேமேஜஸ்லேருந்து காப்பாற்றும், அதே மாதிரி ஆக்னே வர்றது கம்மி பண்ணும், அதே மாதிரி ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக இருக்கும் இல்லையா, இப்படி பொறி பொறியாக வருமே அதெல்லாம் தடுக்கும், அதே மாதிரி மாய்ஸ்சர் பண்ணும், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து நியூட்ரிஷஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜோஜோபா வந்து அவ்வளோவா அலர்ஜிக்கெலாம் க்ரியேட் பண்ணாது, அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு அதை விட ரொம்பவே சூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலில் நமக்கு ஏற்கனவே தெரியாது விட்டமின் இ இருக்குது, அதே மாதிரி நம்ம பிரிங்கிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம எதுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்குது எதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்ட்டு, சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் காப்பாற்றும், அதேமாதிரி சன் டேமேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லாவே தெரியும். நான் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதிலே எனக்கு ரொம்பவே சேஞ்சஸ் என் ஃபேஸில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் சொல்ல, நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் இல்லை வேறு ஏதாச்சும் சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் 50 30 இருக்க ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு போங்க. ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், சிம்பிளாக சொல்லணுன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் எதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு ஆக்னி கம்மியாகிருக்கு, அதே மாதிரி ஸ்கார்ஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு, அதே மாதிரி எனக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருந்துச்சு அதுவும் க்யூர் பண்ணிருச்சு, அதே மாதிரி நமக்கு வந்து பிக்மெண்டேஷன் எனக்கு வந்து வாய் சுற்றி இருந்துச்சு அதுவும் கிளியர் ஆகிருச்சு, ரொம்பவே கிளியர் ஆகிருச்சு. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிடிஎம் ரொட்டீன் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோனர் கூட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஸ்கின்னிலே தெரியும் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ், ஸ்கார்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறையவா இருந்துச்சுன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சன் டேமேஜஸ்லேயும் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் ஸ்கின்னில் வரும் இல்லையா, அது வந்து இது தடுத்துரும். ஸோ இதோட ரிவ்யூ இவ்வளவு தான். நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் இல்லாட்டி வேறு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும், இருந்தாலும் கொஞ்சம் ஆயிலியாக தெரியுதுனால ஆயிலி ஸ்கின்
கொஞ்சம் நீங்கள் வேறு ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோவா ஆயிலி இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் இல்லையா, அதனால் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ மஸ்டர்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.